ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். ஸோ முந்தைய பதவியில் என்ன பார்த்துருந்தோம், சீவகனானவர் இந்த யாழ்ப்பூரில் கலந்து கொள்வதற்காக அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் வாங்குறக்காக போனார். அப்போ அவங்க ஓகே தாராளமாக போயிட்டு வாங்க, சீவகன் தான் அந்த இடத்துக்கு சரியான ஒரு ஆள்னு சொல்லி அந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கு சீவகனுடைய நண்பனான புத்திசேனன் அப்படிங்கிறவர் தான் போகிறாரு. அப்போ அந்த புத்திசேனன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். சீவகனுடைய உயிருக்கு ஆபத்து, எனக்கு வந்து அரசவையிலிருந்து ஒரு மறைமுகமான ஒரு ஒற்று ஒன்று வந்தது, ஸோ அதிலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒற்று ஓலையில் இருந்ததை தான் சொல்கிறார். சீவனை கொண்டு போய் எங்காவது மறைமுகமான ஒரு இடத்துல வைங்க, ஏன்னா இந்த நாட்டினுடைய அரசரான கட்டியங்காரன் அப்படிங்கிறது சீவகனை கொன்னே தீர்வேன் அப்படின்னு அது ஒரு ருத்ரமூர்த்தி மாதிரி கொதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காந்தாலும் அதனால் அரசர்னால் சீவகனுக்கு ஆபத்து, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வைங்க அப்படின்னு சொல்லி ஓலை அனுப்புனதாகவும் அது வரைக்கும் போன பதிவில் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி அப்படியே. அப்போ அந்த ஓலை கொண்டு வந்த பெண்ணுக்கு வந்து அந்த கந்துக்கடன் என்ன பண்ணுறாருன்னா நிறைய பரிசுகள்லாம் கொடுத்து முத்துவும் மணியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ தினமும் சாயங்காலம் வந்து அந்த அரசவேல என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த செய்தி வனக்கு எனக்கு மறைமுகமாக ஒற்று கொடுத்துட்டே இரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த இவர் சீவகனுடைய அந்த நண்பன்கிட்ட புத்திசேனன் ஸோ தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பிரச்சனை ஏன் வந்தது, கட்டியங்காரன் ஏன் சீவகனை கொல்லணுங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கோபம் படுற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முன்னாடி ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு தான் இதற்கு உண்டான சோர்ஸ், அங்கிருந்து நடந்த ஒரு விஷயம் தான் இது. என்ன அப்படின்னா, அந்த ராசமாபுர நகரம், ஸோ ஏதோ சொர்க்கபூமி போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராசமாபுர நகரத்தில் ஒரு நாடகம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க, எல்லாத்துக்கும் சோர்ஸ் அங்கே தாங்க. அப்போ கரெக்டாக அதற்கேற்றார் போல் அந்த நூல்முறை அறிந்த அந்த நாடகத்தினுடைய திறன் அறிந்த புலவர்கள் எல்லாமே அதற்குண்டான ஒரு முடிவு செஞ்சுட்டு அரசர்கிட்ட போய் அதற்குண்டான அனுமதியும் வாங்கிட்டு அரசரையும் அழைக்கிறாங்க. அன்றைக்கி அந்த நாடக மேடையெல்லாம் போடப்படுது. ஸோ எல்லோருமே வந்து அழைச்சாச்சு, அரசரும் இருக்கார். அப்போ அந்த நாடகம் வந்து தொடங்க போகுது. ஸோ இந்த நாடகம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சோன்னே சீவகனும் தான் அவருடைய நண்பர்களும் எல்லாரும் அந்த நாடகத்தில் கலந்துக்கிறதுக்கும் வர்றாங்க. வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த புலவர்கள் எல்லாமே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சீவகனை பார்த்தோன்னே அப்பா நீ வந்து நீ தான் போய் அந்த நாடக அந்த பெண்ணு இருக்காங்களே நடிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து அலங்காரம் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி சீவகன்ட்ட கேட்க, சீவகன் சரி நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எல்லா திறமையும் உள்ள பையன் இல்லையா, ஸோ அவனுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாடக மேடையினுடைய திறன் அறிந்து, ஸோ இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பொருள் அறிந்து, நாடகத்தினுடைய பொருள் அறிந்து நீ வந்து சரியாக மேக்கப் பண்ணி விடணும், ஸோ அலங்காரம் பண்ணி விடணும்னு கேட்டோன்னா சீவகன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போனோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக அதை ஒரு வர்ணனையோடு சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், அந்த பாட்டுடை தலைவி, ஸோ அந்த நாடகத்துக்கு யார் அந்த பெண் தலைவியாக இருக்களோ அவளுக்கு தான் அந்த அலங்காரம் பண்ணி விட்றக்கு போகிறார் சீவகன். நல்ல அழகாக தலையில் வந்து அந்த நெத்தியில் பட்டம் கட்டுவாங்க தெரியுங்களா, அந்த கல்யாணத்துக்கு இப்படி கட்டியிருப்பாங்களே, ஸோ அதுபோல் அழகாக வந்து நெத்தியில் பட்டம் கட்டி நல்ல ரத்தம் போல் சிவந்து இருக்கக்கூடிய செஞ்சாந்த வந்து நல்ல அப்படி மேலே மார்பிளை பூசி முத்து வடங்கள் எல்லாம் மேலே போட்டு நல்ல ஒளி விளங்கக்கூடிய அந்த பட்டு துணி, அந்த பட்டு துணியெல்லாம் அந்த பொண்ணுக்கு அணிவிச்சு ஸோ போட்டுவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நல்ல வானவில் போல ஒளி வீசக்கூடிய நல்ல குண்டலங்கள், ஸோ குண்டலன்னா காதில் இருக்கிற கம்மல், குண்டலங்கள் எல்லாத்தையும் பொன் ஓலை, ஓலைனா எனக்கு தெரிஞ்சு ஜிமிக்கின்னு நினைக்கிறேங்க, அப்படி தான் நெட்டில் என்ன அப்படி தான் வருது. ஸோ குண்டலன்னா கொஞ்சம் இப்படி உரண்டையாக அப்படி இருக்கும், ஓலை அப்படின்னு சொன்னால் ஜிமிக்கின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் போல். ஸோ அந்த பொன் ஓலையெல்லாம் வந்து அணிவிச்சு நல்ல எழில் போல் ஏற்கனவே பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு முழுநிலவு போல் அழகாக இருக்கான், அது இன்னும் பூஸ்டப் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பயங்கர அழகாக்கி அந்த காலில் வந்து காலில் சிலம்பும் கிண்கிணியெல்லாம் அணிவிச்சு கையில் நல்ல வளையலெல்லாம் போட்டுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தேவமங்கையர் அறம்பயர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவமங்கையர், ஸோ அவங்க அங்கே நாட்டியக்காரர்கள் அவர்களே பார்த்து வெக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகுந்த அழகுடையதாக இங்கே இருக்கக்கூடிய அந்த நாடக மேடையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து சீவகன் அலங்காரம் பண்ணி விட்டோன்னே அந்த பெண் வந்து இப்போ நாடகம் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நல்ல வார்கட்டிய முழவுன்னு பார்த்தோம், மத்தளம்னு பார்த்தோம், வார்கட்டிய முழவையும் நரம்பு கருவியான யாழையும் துளையிட்ட குழலினுடைய ஓசைகள் எல்லாம் கூடி ஓகே, ஸோ அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு நாடகம் ஸ்டார்ட் ஆகுதுங்க போது அந்த திரை மூடியிருக்கு, அந்த திரைக்கு வெளியே வந்து அந்த கை மட்டும் அந்த பொண்ணு காட்டுதான். ஏன்னா அந்த பெண்ணினுடைய அந்த அழகு இப்போ நம்ம முன்னாடி வரக்கூடியவை எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு டெம்ப்ட், அதுக்கு ஏற்றிருக்கு மாதிரி அந்த கையை மட்டும் இப்படி காட்டி ஒரு பாவனை பண்ணுவாங்களாம். அந்த பாவனையை பார்த்தே வந்து எல்லாரும் ஆக கையே இவ்வளோ அழகாக இருக்குன்னா பொண்ணு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புக்காக. அப்போ அந்த எதிர்பார்ப்பை கூட்டி எல்லா வாத்தியங்களில் இசைக்க அந்த பெண் வந்து வெளியே வந்து அந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. அந்த ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன இருந்தது, அந்த பெண் எப்படி இருந்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு பக்க வர்ணனை எழுதியிருக்காங்க. அதாவது அந்த பெண்ணினுடைய உருவம் இருக்குது பார்த்திங்களா,
அப்படி பூ போல இருக்காளே இந்த பொண்ணு, இந்த பொண்ணு மேலே இவ்வளவு அணிகலன்கள் போட்டிருந்தா அந்த பொண்ணுனுடைய உடம்பு தான் எப்படி தாங்குமோ அப்படிங்கிற மாதிரியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு மெல்லிய ஒரு இடை இருக்கே, இந்த இடையில் வந்து இப்படி அந்த மேகலை அணிஞ்சிருக்கே, அந்த இடை தான் வருத்தப்பட்டு எவ்வளோ இது பண்ணுமோ. ஸோ இப்படி வந்து அந்த உடம்பை வளச்சி நெளிச்சு ஆடுறாலே அந்த உடம்பு தான் எத்தனை பாடுபடுமோ. இப்படி ஆட விட்டவர்கள் தான் கொடியவர்களோ? இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த பெண்ணை வந்து இப்படி நாடகத்தில் நடிக்க விட்டாங்களே அந்த தாய் தான் ஒரு கொடியவளோ? இல்லை, பார்ப்பதற்காக வந்து நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கவே நம்ம தான் கொடியவர்களோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய மனோநிலையெல்லாம் அந்த பொண்ணுடைய அழகை பார்த்து அப்படியே மெய்மறந்து நிற்க, அந்த ஒவ்வொரு இடத்துல சொல்கிறாங்க அந்த பொண்ணுடைய அந்த அணிகலன்கள்லாம் எப்படி இருக்குது, இது இந்த அளவுக்கு அழகாக இருக்குது, இது இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு அப்படியே பயங்கர ஒரு வர்ணனையாக சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகு பெண்மணி நல்ல அப்படியே அழகாக அந்த நாட்டியமெல்லாம் ஆடும்பொழுது அந்த பெண்ணுடைய பேர் என்னென்னா அனங்கமாலை அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய பேர். அப்போ அந்த நாடகத்தை ஃபுல்லாக ஆடும்பொழுது ஏற்கனவே அந்த பொண்ணு சீவகனை பார்த்துட்டா, ஏன்னா சீவகன் தொட்டு தான் அலங்காரம் பண்ணி விட்டுருக்கான். அப்போ அந்த சீவகன் மேலே அந்த பார்த்தோன்னே சீவகன் ஏற்கனவே பார்க்குறதுக்கு மன்மதன் மாதிரி பயங்கர அழகாக இருப்பார்னு வேறு பார்த்துருக்கோமா. அப்போது அந்த அனங்கமாலை வந்து சீவகன் மேலே காதல் கொள்கிறான். இந்த காதல்னால் வந்து ஒரு உடல் இன்பத்தின் மேலே வரக்கூடிய அந்த காதல். அப்போ அந்த காதல் கொள்கிறான். காதல் கொண்டோன்னே தன்னுடைய தோழியான மென்முருவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு ஓலை அனுப்புகிறான். எப்படின்னா, அந்த நாடகம் நடிக்கும் பொழுதே சீவகனை பார்த்து அந்த ஒரு வாயசச்சு அந்த முகத்தில் ஜாடை காட்டி தன் கை காட்டிடுறான், எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லிவிட்டு. எங்கேன்னு அந்த நாடகம் முடித்ததுக்கப்புறம் எங்கிட்ட வான்னு அது கேட்டார் போலவே ஓலையும் வந்து தன்னுடைய தோழிகிட்ட சொல்லியும் வந்துடுது. இதெல்லாம் வந்ததற்கப்புறமும் சீவகன் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. ஸோ சீவனுக்கு அது ஒரு அன்னெசரி விஷயமாக அவர் தோன்ற சீவகன் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அப்போ அந்த பெண் வந்து தான் தோழிகிட்ட சொல்லியும் தான் வந்து ஒரு ஜாடை காமிச்சும் கூட அந்த சீவகன் வரலேனாலும் பரவாயில்ல, அவன் வந்து எனக்கு அந்த அலங்காரம் பண்ணி விட்டான்ல, அழகிய வாசனை மலர்கள் அவனால் அணிவிக்கப்பெற்றேன், வெள்ளி கை வளைகள், ஸோ கை வளைகள் வளையலெல்லாம் வந்து வெள்ளிய கை வளைகள் எல்லாம் அவனால் எனக்கு வந்து போடப்பட்டது, நல்ல களீர் நிற ஓசை எழுப்பக்கூடிய அந்த மேகலை அவன் வந்து அணிவிக்கும் பொழுது என்னுடைய அல்குல், ஸோ என்னுடைய அந்த மேல் பரப்பு இருக்குல்ல அதை வந்து தொடும்பொழுது நான் வந்து அதுலேயே பயங்கர ஒரு பூரிப்பாக ஆயிட்டேன், சந்தனமும் சாந்தும் குழம்பும் வந்து பூசி என்னுடைய கச்சையை வந்து இப்படி இறுக்கி கட்டும் பொழுது அவனுடைய அந்த கைப்பட்டதில் நான் என்னுடைய நிலையே முழுசு மறந்து போயிட்டேன். அவன் இங்கே இல்லைன்னாலும் அவன் கூடி வாழ்ந்த அந்த ஒரு சுகம் எப்படி இருந்ததோ அந்த சுகத்தை நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே கட்டியங்காரனான அரசன் இருக்காங்கிறத அந்த பொண்ணு மறந்து அப்படியே பேன்னு உட்காந்துட்டுருக்கு. ஆனால் கட்டியங்காரனுக்கு இப்போ இந்த பொண்ணு மேலே அனங்கமாலை, இந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை. இப்போ என்ன பண்ணுற, இந்த அனங்கமாலைக்கு வந்து சீவகன் மேலே ஆசை இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. பிகாஸ் அந்த பொண்ணு பாட்டுக்கு இப்படி தானாக புலம்பிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. கட்டியங்காரன் இந்த பொண்ணை வந்து இப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே இந்த நாடகம் முடிஞ்சோடனே இந்த சீவகனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுப்போடு அப்படியே இருந்துக்கிட்டு, ஆனால் நாடகம் முடிஞ்சோடனே சீவகனை ஒன்றும் பண்ண முடியல, சீவகன் சேஃபாக போயிட்டாருன்னு பாருங்களேன். ஆனால் அந்த அனங்கமாலையை கட்டியங்காரன் விட்டானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அனங்கமாலை வந்து வலுக்கட்டாயமாக தன்னுடைய அரண்மனைக்கு தூக்கிட்டு போகிறார். இது பார்க்குறதுக்கு எப்படி ஓமை எழுதியிருக்காங்கன்னா, நல்ல ஒரு வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரை பூ இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய இதழ்கள் எல்லாத்தையுமே ஒரு மெலிந்த காக்கை வந்து இப்படி பிச்சு இப்படி எடுத்து எப்படி இருக்கும், ஸோ அதுபோல் இருந்தது அப்படிங்கிறது மாதிரி எழுதியிருக்காங்க. அப்படி வந்து அந்த அனங்கமாலையை வந்து வலுக்கட்டாயமாக அரண்மனைக்கு தூக்கிட்டு போய் தன்னுடைய இச்சைக்கையும் இன்பத்திற்கும் பயன்படுத்துறதுக்கு முற்படும் பொழுது அனங்கமாலை தெரிஞ்சு போச்சு, ஓகே ஸோ இவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறமும் கூட அனங்கமாலை என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய அந்த உடல் அங்கங்கள் எல்லாம் அப்படி சொல்லி இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் சீவகசாமியே நீ தான் எடுத்துக்கோ, ஸோ நீ வான்னு இவன் என்னென்னலாம் பண்ணுறது, கட்டிங்கரன் என்னெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறானோ அது எல்லாமே சீவகனோடு தான் இணைந்து இருக்கக்கூடியதற்கு ஏற்றவர் போல் அந்த பொண் வாய்விட்டு சொல்லி அப்படி ஒரு இதில் இருக்க, இதெல்லாம் அங்கே நடந்தாலும் கூட கட்டியங்காரன் தன்னுடைய அந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பெண்ணை வந்து தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்திக்கிறான். இதெல்லாம் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் புத்தி அதுக்கப்புறம் தானே தெளியும். தெளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டியங்காரனால் அந்த கோபம் தாங்க முடியல, இவன் அவ்வளோ பெரிய ஆளா இந்த சீவகன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக சீவகன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி தீர்த்து இந்த எட்டு திக்கும் எல்லாம் போனால் வந்து இவனுடைய பேர் தான் சொல்லுது, எட்டு திக்குகளையும் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒருத்தனாக வந்து இவனை எல்லாரும் இப்படி பாராட்டுறாங்களே பேசுகிறாங்களே, இவன் இந்த நாட்டுக்கு அரசனா, இவன் அவ்வளோ பெரிய ஆளா, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்ட்ட சொல்லும் பொழுது நம்ம ஊருக்காரங்களாக இருந்தாங்கன்னா அமஞ்சாமி அப்படின்ட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே இருந்த ஆட்கள்
என்னதான் கட்டியங்காரனுக்கு நேர்மையான ஆட்களாக இருந்தாலுமே சீவகனுடைய பராக்கிரமத்தை எடுத்து சொல்கிறாங்க. பாருங்களேன், நல்ல தேன் சிந்தக்கூடிய அழகிய மலர்மாலை அணிந்தவன் ஆன இந்த சீவகன் ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்தும் எடுக்க முடியாத கல் உரண்டையை அப்படியே அசால்ட்டை ஒரு கையில் தூக்கி வீசிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருந்துட்டான். இரண்டு யானைகள் சேர்ந்தும் நகர்த்த முடியாத ஒரு கல்லை வஞ்சினம்பாடி, அதாவது வீரம் சொல்லி வஞ்சினம்பாடி அப்படி ஏதோ இந்த பூவை வந்து அப்படி காம்போட பிச்சை எப்படி இருக்கும் அதுபோல் அசால்ட்டை அவன் பாட்டுக்கு தூக்கி வீசிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். நல்ல கொடிய வில்லை ஏந்திய வேடுவர்கள் வந்து நம்மளுடைய ஆனிறைகள், ஆனிறைகள்னா என்ன, பசுக்கூட்டம். இந்த ஆணையர்களை கவர்ந்து போகும் பொழுது நம்மளுடைய படைகள் எல்லாம் போய் சேர்த்து தான் போயிட்டாங்க. ஒருத்தரும் பெருசாக ஒன்றும் திரும்பி வரவே இல்லை. ஆனால் அவர்கள்ட்ட போய் அப்படி மழைவோல வந்த வில்லு எல்லாத்தையும் வந்து அனாயாசமாக இவனுடைய வில்லுனால் எல்லாத்தையும் தட்டி தூக்கி வீசிட்டு வேடுவர்களையே ஓட வச்சு தன்னந்தனியாக வந்து சிறு ஒரு படையோட இவன் வந்து அந்த ஆணையர்கள் எல்லாத்தையும் மீட்டு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆய்ச்சியர்களுடைய மிகுந்த ஒரு அன்பிற்கு பாத்திரமானவனானும் இந்த சீவகன் தான். ஒரு காலத்தில் நமக்கே சோறு இல்லாமல் ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல இனிய பருப்பு சோறு 1000 முடாவும், முடானா இங்கே லோக்கலில் முடா அப்படிம்பாங்க, இல்லாட்டி மொடா அப்படிம்பாங்க. அது ஒரு பக்கெட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா ஹைட்டாக ரொம்ப பெருசாக இருக்கும், அதுக்கு பேர் மிடா அப்படிம்பாங்க. அந்த மிடாவில் வந்து நல்ல இனிமையான ஒரு பருப்பு சோறு வந்து 1000 மிடாவும், அதுக்கப்புறம் நல்ல உருகிய நெய் அப்படியே, அதாவது நறு நெய் வெள்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நெய் வந்து அதுவும் நெய்யும் கரும்பு சாரும் 1000 குடமும் சுமந்து வர செய்து நம்மளுடைய பசியை ஆற்றியவன் வந்து இந்த சீவகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான். ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சீவகனானவன் நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உண்மையாலுமே பெரிய ஆள் தான். எங்கே போனாலும் அவனால் எல்லாத்தையும் வெற்றி கொண்டு வந்து வரத்தான் முடியும் அப்படின்னு சொல்ல அரசன் மனசில் நினச்சிக்கிற, ஆஹா நான் அரசிழந்தேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து அரசு போச்சு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சி இவனை எப்படியாவது கொண்டு பழி தீர்த்தே அவனை இவனை கொண்டுட்டான் தான் எனக்கு அரசு பதவி அப்படிங்கிறது நிலையாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுஞ்சினம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த பொண்ணு ஓலையில் எழுதி கொண்டு வராங்க. ஸோ அங்கேயும் இங்கேயும் நம்ம லிங்க் பண்ணிக்கணும். ஸோ இத்தனை விஷயங்கள் நடந்ததை வச்சு தான் அரசன் கடுங்கோபம் கொண்டு சீவகனை கொல்லணும் அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தை கேட்டு அந்த பெண் வந்து ஓலை எழுதி அனுப்பி வச்சுருக்காள். ஸோ இதுதான் அங்கே நடந்த விஷயம். ரைட், இதை கேட்டுட்டு கந்துக்கடன் வந்து சீவனுடைய நண்பன்கிட்ட சொல்கிறார், நீ வந்து புத்திசேனன், ஸோ அவர்கிட்ட சொல்கிறார், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் படை திரட்டி போய் கட்டியங்காரன் மேலே போர் தொடுங்க, அதுதான் சரி ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராஜா மேலே ஈஸியாக போர் எடுத்துடுறாங்க, ராஜா டமி பீஸாக இருந்திருப்பான்னு தெரியல. ஓகே, அரசன் மேலே போர் எடுங்கன்னொன்று அவனுடைய நண்பனும் வந்து சீவனுடைய நண்பனும் இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சீவகன் கிட்ட சொல்ல சீவகன் வந்து அப்படியே கேட்டுட்டு நல்ல முத்து வரிசைவோல் அழகாக இருக்கக்கூடிய பற்கள் நல்லா தெரியும் அப்படியே பயங்கர சந்தோஷமாக சிரித்தாராம். சிரிச்சுட்டு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற மாதிரி தந்தை சொல்கிறது ஒரு வகையில் சரிதான், சரி வாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கள் பட்டத்தை எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு இதில் ஒன்றும் தப்பு ஒன்று வந்துட போகிறதில்ல வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜாலியாக ராஜா மேலே போர் எடுக்கிறாங்க. நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கிறவங்க பட் ஜாலியாக போர் அடித்தா ராஜா மேலே போர் எடுக்க போயிடுறாங்க. அப்போது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புலிக்கூட்டம் போல் அவர்கள் வந்து அப்படியே கிளம்பினார்களாம். வா இதெல்லாம் எல்லா நண்பர்கள் எல்லாம் அப்படியே கூடுறாங்க. கூடி அவர்களுக்குன்னு ஒரு படை இருக்கும் இல்லைன்னா அரசனுக்கு அடுத்து வணிகனுக்கு வந்து அதிகப்படியான அனுமதிகள் அப்படிங்கிறது உண்டு. அவர்களுக்கு படை உண்டு, அவர்களுக்கு போர் முறைகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே உண்டு. அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்போ இதில் ஒரு பியூட்டி இருக்குது, ராஜா மேலே நேரடியாக இவங்க வந்து போர் தொடுக்கிறதுக்காக போகிறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எல்லாம் ரெடியாக போகிறாங்க, ஆயத்தமாக போகிறாங்க, பட் உன்னை அடிக்க போகிறான்னு டிக்ளேர் பண்ண போகிறதில்ல. இப்போ இங்கே தான் கேட்ச், சீவகனுடைய புத்திசாலித்தனத்தை பாருங்கள். எப்படி போகிறாருன்னா நல்ல அழகாக அப்படி கருப்பாக நல்ல நறுமையான நெய் நறுமணமான அழகான நெய் பூசி நல்ல அப்படி நீண்ட அழகிய வார்குழல் அப்படிங்கிறாங்க, நீண்டமாக இருக்கக்கூடிய அழகான அந்த முடியில் நல்ல இன்னும் வாசனை ஏற்றுவதற்காக அந்த அகிர்புகை அதாவது சாம்பிராணி எல்லாம் பிடிச்சி அது வந்து நல்ல இன்னும் மனமாகிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணி நல்ல அழகான தேன் சிந்தக்கூடிய பூமாலைகள்லாம் வந்து அணிஞ்சிக்கிட்டு அதற்கு அந்த வெற்றி திகழை வந்து வெளிக்காட்டுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல செம்பொன்னால் செய்த ஓலை ஒரு காதலையும் இன்னொன்று மகர குழல் இன்னொரு காதலையும் அணிஞ்சு அந்த சீவகன் வந்து ரெடியாகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் தெற்கு பொதிகை மலையில் விளைஞ்ச அந்த சந்தன மரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த சந்தன மரத்தினால் தேய்ச்சி குழம்பெல்லாம் எடுத்து தன்னுடைய பறந்து விரிந்த அந்த மார்பலெல்லாம் பூசி வளம்புரி சங்கிலிருந்து கிடைத்த முத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து அப்படியே ஒரு மாலையாக கோத்து அந்த மாலையும் வந்து அணிஞ்சு நல்ல பால் நுரை போல் இருக்கக்கூடிய மிகுந்த அழகையுடைய பட்டாடையை வந்து உடுத்தி நல்ல இரும்புலையும் எக்குலையும் சேர்த்து செய்த அந்த ஒரு
கூறிய ஒளி மிகுந்த வாழ் வந்து வாழை வந்து தன்னுடைய இடையில் வந்து இறுக்கி கட்டி நல்ல இறுக்கி கட்டி அந்த சீவகன் வந்து ரெடியாக இப்படி வெளியே வந்து பார்க்கும்பொழுது பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க சீவகன் பார்க்குறதுக்கு நல்ல அணிமணிகள் பூண்ட பெண்களினுடைய அப்படியே மனதை கொள்ளை கொண்டு பெண்கள் அப்படியே வேன் ஆகக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அழகான முருகப்பெருமான் போல இருந்தாராம் சீவகன் பார்ப்பதற்கு. இப்படிப்பட்ட இந்த சீவகன் வந்து நல்ல அங்கே இப்போ எல்லாம் ரெடி ஆகியாச்சு. சீவகன் போருக்கு போகிற அளவுக்கு இது எதுக்குன்னு தான் இப்போ எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போவே ஒரு நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தது அப்படி சொல்லிகிட்டே வர பாருங்களேன். நல்ல இதெல்லாம் வந்து அழகிய முருகப்பெருமான் போல் இருக்கிறதா பார்க்குறக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, நல்ல அந்த யானை மேலே ஏறி போகிற சீவகன் இன்னும் ஒரு ராஜா மாதிரி ஒரு பெரியாள் அப்படின்னு சொன்னால் என்ன தான் குதிரைப்படை அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த ஒரு பெரியாள்னா கொஞ்சம் யானை ஹைட்டாக இருக்குது, புஷ்டிக்காக இருக்குது, ஸோ அது மேலே போன ஒரு கௌரவம் தானே. அப்படி இருக்கக்கூடிய அந்த சீவகன், அதாவது ஓவியப்பாவை போல் இருக்கக்கூடிய சீவகனுங்கிறாங்க. அழகாக அப்படி வண்ணந்திட்டுனா எப்படி இருக்கும், அதுபோல் இருக்கக்கூடிய சீவகன், நல்ல கரிய உயரமுடைய நல்ல மதநீர் வழியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு யானை மேலே அப்படி புலி போல் பாஞ்சு போய் உட்காந்தானான் சீவகனுடையது. அப்படி புலி போல் பாஞ்சு போய் உட்கார்ந்தோடனே அதற்கு பின்னாக யாரெல்லாம் வரா அப்படின்னு சொன்னால், நல்லா அப்படியே வந்து ஒரு பறந்து வரக்கூடிய அம்புகள் எல்லாத்தையும் அப்படி தட்டி அனாவசியமாக அப்படி தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த தேர்களும் அதில் பூட்டின குதிரைகளும் வந்து பின்வர காத்தையே வந்து கிழிச்சிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு மிகுந்த வேகமாக போகக்கூடிய குதிரைகள் எல்லாம் வந்து கூட வர நல்ல அதாவது குத்தி கிழிச்சு அப்படி சதையெல்லாம் பிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு மிகுந்த கூறி இருக்கக்கூடிய வாழை ஏந்திய படை வீரர்களாக இந்த நான்கு படைகளும் வந்து அப்படி புடைசூழ மிகுந்த சங்கும் முழவும் அப்படியே முழங்க வந்து சீவகன் எங்கே போகிறாரு, அந்த யாழ் போர் நடக்கக்கூடிய மண்டபத்துக்கு போகிறார். இப்போ இந்த சீவகனை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆஹா வந்துட்டான் என் தத்தை வெற்றி கொள்றதுக்கு ஒரு ஆள், அவ்வளோதான் தத்தை முடிஞ்சா, இதோட இதுக்கு மேலே தத்தையனுடைய பாச்சா பழிக்காது, தத்தையை வெற்றி கொள்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். சீவகனை பார்த்தோன்னே அவர்கள் மனசில் இருந்த அந்த ஒரே எண்ணம் இது மட்டும்தான், வேறு எந்த எண்ணமே இல்லையா, தத்தை தோற்கப் போகிறாள், வந்துட்டான் சீவகன் வந்துட்டான் அதனால் தத்தை தோற்கப் போகிறாள். இது அவர்கள் மட்டும்தான் நினச்சாங்களா அப்படின்னு கேட்டால், பெண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களாம் சீவகனை பார்த்துட்டு, இப்படியும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு ஆடவனா, இந்த அழகு வாய்ந்த ஆடவனை வந்து ஒரு தேனமுது போல் எடுத்து பருகக்கூடிய அந்த ஒரு நிலை பெறக்கூடிய தத்தை, அவங்களும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஓகே தத்தை தோக்க போகிறா, இவன் தான் இவளுக்கு புருஷனை வரப்போகிறான் அப்படிங்கிறதையும் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க ஒரு இதுக்கே வந்துட்டாங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஒருத்தனே அந்த தேனமுது போல் எடுத்து பருகக்கூடிய இந்த தத்தை என்ன புண்ணியம் செய்தாலோ இப்படி ஒரு ஆடவன் வந்து அவளுக்கு கணவனாக வாய்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி அவர்களும் ஒரு டிக்ளரேஷன் பாரு. ஆணனுடைய எண்ணம் எப்படி பெண்ணனுடைய எண்ணம் எப்படி பாருங்க, எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்களே. ஸோ இப்படி இருக்க அந்த நிகழ்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்குது. ஸோ இப்போ வந்து சீவகன் அந்த இடத்துக்கு ஒரு கட்டியங்காரன் அங்கே தான் இருக்கார் இன்னும், சரிங்களா. ஸோ இப்போ சீவகன் பயங்கர புட்டை சூழ ஆரவாரத்தோடு அந்த நகரத்தில் வந்து அந்த மேடைக்கு வந்தாச்சு. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சீவகனை பார்த்தாச்சு, அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் சீவகனை பார்த்தாச்சு, இன்னும் தத்தை பார்க்கல, சீவகன் தத்தை பார்க்கல, இவ்வளோ தான் இங்கே நிற்கிது. இப்போ என்ன ஆக போகுது, ஏற்கனவே கட்டிங்காரன் சீவகனை கொல்றதுக்காக ரெடியாக இருக்கான், இவங்க இன்னும் எச்சா அதுக்கு இது ஆணி ஊசி ஏற்றுற மாதிரி தான் அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நாளானைக்கு சந்திப்போம், ஏன்னா நாளைக்கு சண்டே வேண்டாம், எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு வேணும். ஸோ நாளானைக்கு சந்திப்போம், என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு, பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நாளானைக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நிதிங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி.